அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொதுவாக இப்போ பா பார்க்குறோம் நம்ம இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே பொது பலன்கள் தான் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு தசாபு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இந்த பலன்களை கொஞ்சம் கூட்டும் அல்லது குறைக்கும் இப்போ நம்ம திருக்கணித பிரகாரம் கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ரிசபராசியில் ராகு பகவான் இருக்கார் ராசியில் கேது பகவான் இருக்கார் மகர ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் சனி செவ்வா சஞ்சாரம் இருக்கிறாங்க கும்பராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் மாசி பங்குனி ரெண்டு தமிழ் மாதங்கள் வர்றதுனால சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் மார்ச் பதினாலாம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாதம் வந்தவுடைய மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் அதாவது இருபத்தி நாலாந்தேதி தேதி மார்ச் மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் மீன ராசிக்கு வந்துடுவாங்க ஆக இந்த மாதம் இரண்டு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் இவங்க கும்பராசிலையும் சஞ்சாரம் பண்ணுறாங்க மீன சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த ரெண்டு கிரகங்களையும் மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசாபக்திகள் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும் பட் இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் பொது பலன்தான் சிறப்பு பலன்கள் இல்லை சிறப்பு பலன்கள்னு போகும்போது ஒவ்வொருத்தவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு பட் இருந்தால் கூட இந்த மாதம் இந்த கிரகம் இங்கே இருந்தால் இந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தால் இன்னும் பலன்களை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிற பொதுவான பலன்களை வச்சுக்கிட்டு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார் அவரோட சுக்ரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசிநாதன் சனியே உங்கள் ராசிலேருந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வையிட்டுக்கிட்டே இருப்பார் எப்போயுமே இந்த வருஷம் முழுவதுமே அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாருனால அதுலேயும் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேயும் எதுலேயுமே தயக்கமாக இருந்துட்டு இருந்த நீங்கள் ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இனிமேல் செயல்படுவீங்க அதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வரும் அல்லது உருவாகும் இது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஃபைனான்சியலாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு ஸ்டார்டிங்லேயே இருக்கிறாங்க அப்படி இருந்தாலே கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸுங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய மூணாம் அதிபதி குரு ரெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கடி ஏடிஎம் யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதோட குரு ரெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும் ஜுவல்ஸ் வாங்கணும் அதுலேயும் லக்னத்தில் சுக்ரன் இருக்கிறனால ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணுங்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க அதை வாங்கி அனுபவிப்பீங்க அதை போட்டு அழகு பார்ப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு ரெண்டில் இருக்குறதுனால நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரையத்தை தான் கொடுக்கும் பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் அந்த ட்ராவலில் என்டர்டெயின்மெண்டில் இல்லை குறிப்பாக உங்களுடைய மூணாம் மடம் இந்த சனி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலே டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதிரி இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது மூணாம் இடத்த அதிபதி குரு பன்னிரெண்டாம் மடத்தில் இருக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்ல அதாவது அவருடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் மடம் அதாவது மகர ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வா உங்களுடைய ராசியிலே தொடர்பு கொண்டுகிட்டு உட்காந்துருக்காரு அப்படி இருந்தாலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் நான்காம் இடம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி லேண்டு வாங்குவதற்கு அல்லது வீடுக்கு வாங்குவதற்கு ரெடிபில்டு ஹவுஸ் கட்டணம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அது இல்லை எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் குறிப்பாக நான்காம் இடம் அம்மாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் நான்காம் அதிபதி செவ்வா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் எப்போயுமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மாதிரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் இந்த மாதம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு அதில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வருவார் அதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸோ நீங்கள் சிறு தொழிலோ சுயதொழிலோ அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் மூலமோ ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு இருந்து அவங்க எல்லாமே உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் சனியும் குருவும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது கன்சல்டன்சி தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க அல்லது எல்லாரும் ப்ராஜெக்ட் லைனில் இருந்துகிட்ருக்குறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க அல்லது ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க அல்லது ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கிறீங்க மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் ஜுடிஷரி லைனில் இருந்துகிட்ருக்கிறீங்க ஃபினான்ஸ் லைனில் இருக்கீங்க அல்லது எனி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறீங்க அல்லது பேங்கிங் செக்டாரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார் அப்படி இருந்தாலே அஞ்சாம் படம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எதுவாக டூர் போவீங்க அல்லது யார் வீட்டாக கெஸ்ட்டு போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது நடக்கும் அடுத்து ரெண்டாவது ரொம்ப நாள் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் அது கல்யாணம் காது கொத்து சடங்கு மொட்டை போகிறது சீமந்தம் கிரகப்பிரவேசம் இப்படி ஏதாவது ஒரு சுப கிர சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதுக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலுமே ரொம்ப ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக அஞ்சாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறதினால அவர் ஏழாம் இடத்த பார்க்கறதுனால நீங்கள் க நீங்கள் எனி ஸ்பெகுலேஷன் அதாவது ரேஸாக இருக்கட்டும் ராட்ரியாக இருக்கட்டும் அல்லது பிட்காயினாக இருக்கட்டும் அல்லது கிரிப்டோ கரன்ஸியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது எனி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நார்மலான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வேறே இருக்கார் ராகு அப்படின்னு நிறைய கேம்லிங்னு அர்த்தம் அதனால் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும் மேற்கொண்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆர நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் போதுமானது உங்களுடைய ஆறாம் அதிபதி புதன் அவரே ஒன்பதாம் அதிபதியாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதம் மூணாம் இடத்துக்கும் போகிறாரு இது ரொம்ப நல்லது ஆறாம் இடம் சர்வீஸ் ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது யாரும் ஐடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேளை நீங்கள் ஐடியில் இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக சும்மா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி எனக்கு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பே இல்லைங்கிற ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் ஸ்தானம் ஸோ உங்களுக்கு டேரெக்ட் எனிமிஸ் இன்டைரக்ட் இனிமிஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்லை எந்த ஒரு லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்கு இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும் குறிப்பாக நல்ல வேலையாட்களை ட்ரேடிட்டுருக்கீங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலையாட்கள் கிடைப்பாங்க அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் பிள்ளைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது நீங்கள் ஒருவேளை ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வீட்டில் நல்லா பெட்ட அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி புதன் உங்களுடைய ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலேயும் இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக ப்ரெஷர் இருக்குது பேக் போன் ப்ராப்ளமாக இருக்குது அப்டவுனில் ப்ராப்ளம் இருக்குது நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீ ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களை எல்லாம் கவனமாக இருக்கணும் கழுத்து ஷோல்டரு பேக் பெயின் இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் உடனே நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனியே உங்கள் ராசியிலே இருக்கிறாரு சுக்கரன் சவாய் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஏழாம் மடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏழாம் மடம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போர் கம்மியாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க சொந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்தை சூரியன் புதன் குரு பார்க்குறதுனால கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க டேக்ஸ் பேபிள் எதுவும் இருந்தால் கரெக்டாக பண்ணுங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க எனி சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஆப்ரேஷன் எது பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதன் உங்களுக்கு ரெண்டில் இருக்கனால ஒரு பக்கம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீண்ட தூர ஸ்தலயாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் அடிக்கடி ஆலய ஆன்மீக தரிசனம் தெய்வ தரிசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு ஈடுபாடு இது அத்தனை இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் மடம் மந்திர பிரயோகம் ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் கம்பெனிக்கு வேறு கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க கண்டிப்பாக பேப்பர் போடுங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணணும்னு பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அது இருக்குது குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்த கிரகங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் உங்களுடைய ஐந்தாம் ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் லக்னத்தில் இருக்கார் இருந்தால் அவங்க ராசியில் இருக்கா கூட குரு ரெண்டில் இருந்தால் கூட குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது கிட்ஸு கிடைப்பலாம் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த மதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளும் தான் நன்மை அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசுவவர்களால் உங்களுக்கு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது அடாப்டட் சைல்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதம் நீங்கள் எடுக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு பெர்மனென்ட்ஸே வேலையில் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பெர்மனெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பெர்மனெண்ட் சர்டிஃபிகேட் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது முதல்ல நோயை சொன்னேன் நோய் என்னென்ன நோயின்னு சொன்னேன் அப்புறம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் க்ரானிக் டிசீஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் மூணு கருத்துக்களையும் இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை மூணையுமே நீங்கள் கவனமாக கணக்கில் எடுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி குரு ரெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும் கணவன் மனைவி உறவு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது இருக்குது குறிப்பாக பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் நீங்கள் யாருக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணாலும் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் தடைகள் பிரச்சனைகள் இருக்குது ஹையர் எஜுகேஷனில் சின்ன சின்ன தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதம் நடராஜர் சிவகாமி அம்மாவோடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க அதுலேயும் விநாயகருடைய வழிபாடு துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துங்க ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும் நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்